தளபதி விஜயோட பீஸ் படத்தோட வெற்றியை தொடர்ந்து அவருடைய 66வது படமான தளபதி இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு வெகு சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. இதுல முதல் முதலா விஜய்க்கு ஜோடியா ராஷ்மிகா ஜோடி சேர்றாங்க. அப்ப இந்த படத்துல டான்ஸுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு தளபதியோட ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ராஷ்மிகா புஷ்பா படத்துல ஆடிய ஒரு ஆட்டத்துக்கு மொத்த தமிழ்நாடு கிறங்கி போய் கிடக்கு. எனவே அவர் நிச்சயமா விஜய் 66 படத்திலும் நடனத்துல மிக சிறப்பா செயல்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்துக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமா பலே நடிகர் ஒருத்தர் கை கோர்த்திருக்காரு. தெலுங்கு இயக்குனர் வம்சி படிப்பலி இயக்கும் இந்த படம் குடும்ப கதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்காக ஒரு பிரம்மாண்டமான செட்டை ஹைதராபாத்ல போடப்பட்டு வெகு சிறப்பா இன்றிலிருந்து ஷூட்டிங் நடைபெற்று வருது. இந்த படத்துல விஜயுடன் கை கோர்க்கிறார் பிரபல காமெடி நடிகர் யோகி பாபு அவர்கள். யோகி பாபு மற்றும் வைபோ இந்த படத்துல சேர்ப்பதன் மூலமா இந்த படத்துல விஜயுடன் அவர்கள் காமெடியில கலக்குவாங்க அப்படின்னு தெரியுது. இது குடும்பம் கலந்த காமெடி படமா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எனவே தளபதி 66 படம் தமிழ் தெலுங்கு என இரண்டு மொழிகளுமே உருவாக இருக்கு. மேலும் இந்த படத்துல SS தமன் இசையமைக்கிறாரு. அதிலும் குறிப்பா இந்த படத்துல ஆக்ஷன் காட்சிகள் இடம்பெறவில்லை என்று ஏற்கனவே ஒரு செய்தி உலாவிக்கிட்டு இருக்கு. மேலும் குடும்ப கதைகளை கொண்ட இந்த படத்துல சரத்குமார் முக்கிய கதாபாத்திரத்திலையும் தளபதியோட அண்ணனாக லேசா லேசா படத்தோட கதாநாயகனாகிய ஷியாம் நடிக்கிறாரு. முழுக்க முழுக்க சென்டிமெண்ட் திரைப்படமா உருவாக போகிற இந்த படத்துல தளபதி விஜயுடன் யோகி பாபு தன்னுடைய காமெடியின் மூலமா படத்துக்கு கூடுதல் வலு சேர்ப்பாரு அப்படின்னு படக்குழுவினர் எதிர்பார்க்கிறாங்க. எனவே விஜய் யோகி பாபு காம்போ எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கறத பார்ப்பதற்காகவே இந்த படத்து குறித்து ஆர்வத்துடன் காத்துக்கிட்டு இருக்கார்கள் தளபதியோட ரசிகர்கள்.